நடுவர் கிரேசி மோகன் ஐயா அவர்களுக்கு வணக்கம். கல்யாணமாலை சன் டிவிக்கு நன்றி. கொங்கு மண்டலத்திலே தாராபுரம் தந்த முத்து நம்முடைய நகைச்சுவை திலகம் நாகேஷ் ஐயா அவர்கள் இந்த உலகத்தையே சிரிக்க வச்சவர். அந்த தாராபுரத்தில் பிறந்ததுனால அவருடைய வழியை பின்பற்றி நானும் வாழ்க்கையில் எல்லாத்தையும் லைட்டாக நகைச்சுவையாக எடுத்துக்கிட்டு போகிறது சரின்னு தான் பேச வந்திருக்கேன். பட் ஆனால் ஒன்றுங்க, நாகேஷ் வந்து காமெடியை ரொம்ப சீரியஸாக எடுத்துப்பார். காமெடி இஸ் எ வெரி சீரியஸ் பிஸ்னஸ் அப்படிம்பார். ஏன்னா என்னோடய மகளிர் மட்டும் படத்தில் அவர் வந்து டெட் பாடியாக நடித்தார். உசுரோடு நடிக்கிறது ஈஸி, டெட் பாடியை நடிக்கிறது தான் கஷ்டம். அந்த ரிகர் மார்டிஸ் வந்து அந்த உடம்பு விரைச்சி போகிறது இருக்கு இல்லையா, அப்போ அவருக்காக ஒரு டம்மி வச்சோம். அந்த டம்மி வந்து விக்ரம் தர்மா ஸ்டண்ட் மாஸ்டர் வந்து டம்மி பண்ணார். நாகேஷ் வந்து கேட்டார், எதுக்கா டம்மி அப்படின்னா, இல்லை சார் பின்னாடி அப்படியே விழுறதுக்கா, நான் விழுறேன் அப்படின்னார். அவர் விழுந்து காமிச்சார். அதே மாதிரி அபூர்வ சகோதரர்கள் படத்தில் புலி பாயிருச்சு, அதில் ஒரு டம்மி வச்சு கேமராமேன் பிசிசிஎம் வந்து கேமரா வச்சு தனியாக தள்ளி நின்று ஆப்ரேட் பண்ணார். நாகேஷ் வந்து போயிட்டு வந்தார், வந்து எதுக்கா டம்மி, நான் போய் படுத்துக்கிறேன் புலிகிட்ட படுத்தார். சார் அது கடைசி நாள் செத்து பிடிங்களே சார், கலைஞனுக்கு சாவு ஷூட்டிங்கில் தான் நடக்கணும் அப்படின்னார். He took very seriously and he did a very good humor. Please proceed. நகைச்சுவைங்கிறது எல்லா மனிதருக்குள்ளேயும் இருக்குது. அதை எப்படி வெளியே கொண்டுட்டு வர்றோங்கிறது தான் கலை. அதை எப்படி வெளியே கொண்டுட்டு வர்றோங்கிறதுக்கு ஒரு உதாரணம், ஒரு நாட்டு அதிபரும் அவருடைய மனைவியும் காரில் போய்கிட்டு இருக்கும்போது பெட்ரோல் போடுறதுக்காக கார் பங்கில் நிற்கிது. அப்போ அந்த அம்மா கிட்ட அந்த பெட்ரோல் போடுற ஆள் வந்து பேசிட்டு போகிறார். உடனே அதிபர் கேட்குறார், ஏமா உனக்கு அவரை தெரியுமா? ஆமாங்க, எங்கூட ஸ்கூலில் ஒன்றா படித்த பையன். உடனே இவர் அதிபர் ஆண் மகன் கணவன் அல்லவா, இந்த அம்மாவை பார்த்து கேட்குறாரு, நீ என்னைய திருமணம் செய்யாமல் அவனை கல்யாணம் பண்ணியிருந்தா உன் நிலைமை என்ன ஆயிருக்கும்னார். இந்த இடத்துல அந்த அம்மா டென்ஷனாவோ எமோஷனலாவோ திங்க் பண்ணி பதில் சொல்ல முற்பட்டிருந்தாங்கன்னா அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும். அந்த அம்மா டப்புன்னு அடித்தாங்க, ஒன்றா இருக்காது, அவன் இந்த நாட்டு அதிபராக காரில் என் பக்கத்தில் இருப்பான், நீ அங்கே பெட்ரோல் போட்டுக்கிட்டு இருப்பீனா. நகைச்சுவை வருமா? இல்லைங்க, கணவருக்கு வரும். எங்கள் குடும்ப நண்பர் எங்கள் வீட்டுக்கு ஒரு நாள் வந்திருந்தார். என் கணவர்கிட்ட கேட்டார், 15 வருஷமாக ரெண்டு பேர் ஒத்துமையாக குடும்பம் நடத்துகிறீங்களே, ஒரு சத்தம் கூட வெளியே வர மாட்டேங்குதே, எப்படி சார் நம்ம வீட்டில் எப்போ பார்த்தாலும் பிரச்சனை தான் சார். கணவர் சொன்னார், குடும்பம், குடும்ப தலைவன் அவர் தான்ப்பா எல்லா முடிவையும் எடுக்கணும், பெரிய முடிவு பூரா குடும்ப தலைவர் எடுக்கணும். இந்த மனைவிகளை கேட்டுக்கிட்டு அவங்கள நடுவில் விட்டு டிஸ்கஸ் பண்ணி அதனால தான் பிரச்சனை வருது. ஆனால் அதுக்காக ஒரேடியாக ஒய்ஃபை விட்டுருங்கன்னு நான் சொல்லலை, சின்ன சின்ன விஷயத்த அவங்க முடிவுக்கு விட்டுருங்க அப்படின்னாரு. மோடி ஒபாமாவை சந்தித்தா என்ன பேசுவாங்க? காஷ்மீர் பிரச்சனை எப்போ தீரும்? இலங்கை அதிபராக சிறிசேனா வந்திருக்கார, மீனவர் பிரச்சனை தீர்ந்துருமா? இந்த மாதிரி பெரிய விஷயத்தை பூரா நாம தான் ஏன் முடிவு பண்ணணும்? இதுலையில் அவங்கள விடக்கூடாது. வந்தவர் ஜெர்க்காயி. அப்போ மனைவினாரு, இந்த நாலு நாளில் ஒன்னாந்தேதி சம்பளம் வரும்ல, அதை வாங்கி நகை வாங்குறதா, சேர்த்தி வச்சு வீடு வாங்குறதா, லீவு கூறுக்கு போனா, எங்கள் அம்மா வீட்டில் எத்தனை நாள், அவங்க அம்மா வீட்டில் எத்தனை நாள் இருக்கிறது, நான் அம்மா பிள்ளைய இன்ஜினியருக்கு படிக்க வைக்கிறதா, மெடிக்கல் படிக்க வைக்க, இப்படி சில்ற விஷயம் இருக்கு பாரு. இதெல்லாம் அவங்க கிட்ட விட்டு குடும்பத்தில் ஒரு பிரச்சனையும் இருக்காதுண்ணா. குடும்பத்துக்குள்ள இருக்கிற பெரிய பெரிய பிரச்சனைகளை டீல் பண்ணுறதுக்கும் இந்த நகைச்சுவை உணர்வு தான் உதவுது. நம்மளை உள்ளுக்குள்ளேயே ஹீல் பண்ணிக்கிறதுக்கும் நகைச்சுவை உணர்வு தான் உதவும். காலையில் அடித்து பிடிச்சி ரெடியாகி கிளம்பி ஆஃபீஸ் போகலாம்னு மெட்ரோவில் ஏறி பார்த்தா எல்லா சீட்டும் ஃபுல்லு. பர்துபாயிலிருந்து ஜபலலி வரைக்கும் நின்றுக்கிட்டே போகணுமான்னு நினச்ச உடனே அந்த மூஞ்சியும் மனசு அப்படியே சுருங்குது. இப்போ உங்களுக்கு நகைச்சுவை உணர்வோடு அதை எப்படி டீல் பண்ணுறதுனா, இந்த உட்காந்துருக்காங்க பாருங்கள், அவங்கள பூரா பார்த்துட்டு முட்டி செத்த வந்தாயா உட்காருவான், நல்லா பிரைட்லியா ஸ்டாண்டிங்ல வந்துவேன் சொல்ல வேண்டாம், உள்ள நினைச்சு பாரு, பிரயாண தூரமே பாதியா போயிடும். சரிங்க, வீட்டு பிரச்சனை, நம்மளுக்குள்ள இருக்கிற பிரச்சனை எல்லாம் டீல் பண்ணிக்கலாம். பெரிய பெரிய பிரச்சனை வெளியே 10 பேத்துக்கு முன்னாடி வந்தா எப்படி டீல் பண்றதுன்னு கேட்கலாம். எங்க ஏரியாவில் ஒரு கெடா வெட்டு விருந்து, அது அப்படி இப்படின்னு ஏதோ பேச்சுவார்த்தை ஆகி போய் சண்டை ஆகி போச்சு. ரெண்டு பேத்துக்கு சண்டை, சொந்த பந்தமே ரெண்டா பிரிஞ்சு நிற்குது. அந்த பக்கம் அவன் அருவாள் எடுத்துக்கிட்டு இன்றைக்கி இவனை ஒரே வெட்டுறா ஓடி வர்றான். எல்லாம் நடுங்கிறாங்க, என்ன ஆக போகுதோ ஏதாக போகுதோன்னு. நம்மால் நேர் எழுத்தாப்பில் போய் நின்னான், டேய் வேணா விட்டுரு, அடுத்து என்ன சொல்லியிருப்பான், அழுதுரு வேணா. அருவாளோட வந்தவன் அரண்டு போய் அருவாளை போட்டு அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நிற்கிறேன்.
இப்போ சண்டையில் ஜெயிக்கிறதுங்கிறது கடைசியில் யார் இருக்கிறோங்கிறதல்ல, சண்டையே வராமல் பண்ணுறது தாங்க. சரிங்க, இதெல்லாம் ஓகேங்க. இங்கே துபாய்க்கு வந்து 40 வயசு பக்கம் ஆகிப்போச்சு. உடம்புக்கு வியாதி வந்து வலி வேதனை வந்தால் நகைச்சுவையாக எடுத்துக்கிட்டு போக முடியுமா? முடியுங்க. நான் தாங்க உதாரணம். 3 மாதத்துக்கு முன்னாடி இதே துபாயில் ஓப்பன் ஸ்பைன் சர்ஜரி பண்ணி ஆஸ்பத்திரியில் 3வது நாள் டாக்டர் நடங்கன்னு சொன்னார். சரி, நடக்கலான்னு உள்ளே நினச்சிக்கிட்டு பார்த்தா டாக்டர் ஒரே டென்ஷனு. ஏன்னா நான் நடந்தால் தான் அவருக்கு சர்ஜரி சக்ஸஸ்ஸு. இந்த பக்கம் நம்ம வீட்டில் அவர் ஒரே டென்ஷனு, இவன் நடந்தால் தான் நமக்கு வாழ்க்கையே சக்ஸஸ்ன்னு. இவங்க ரெண்டு பேரோட டென்ஷனை பார்த்ததையுமே நம்ம பேஸ்மெண்ட்டு நடுங்குது. ஓ, இது இப்படியே விட்டோம்னா நடக்க முடியுமான்னு நமக்கே சந்தேகம் வந்துருன்ட்டு நான் டாக்டரை பார்த்து சொன்னேன், டாக்டர் இப்போ எனக்கு 6 கால், இந்த பக்கம் ஒரு நர்ஸு, அந்த பக்கம் ஒரு நர்ஸு, நல்லா நடந்தால் 2 கால், இல்லைன்னா இருக்கவே இருக்கு 4 கால், வீல் சேரு விடுங்க டாக்டர்னு. டாக்டர் சிரிச்சிட்டாரு. அவர் சிரிச்ச உடனே எல்லாரும் சிரிச்சிட்டாங்க. எல்லாரும் சிரிச்சோடனே அந்த சந்தோஷத்தில் இறங்கி நடந்ததே தெரியாமல் இன்னைக்கு உங்கள் முன்னாடி இவ்வளோ நேரம் நின்று பேசிக்கிட்டு இருக்கிறேன். வெரி குட், வெரி குட், வெரி குட். ஆமாம், இல்லைம்மா, பாசிட்டிவ் அப்ரோச் கூடும். இப்போது எனக்கு வந்து 64 வயசு ஆகுது. நான் வந்து சுகர் மாஸ்டர் செக்கப், ஹெல்த் செக்கப்லாம் நான் பண்ணிக்கிறதே கிடையாது. ஏன்னா ரிசல்ட்டை பார்த்துட்டு நாம மயக்கம் போட்டு போகிறதுக்கு, நாம மயக்கம் போட்டு வந்ததுக்கப்புறம் எடுத்துகிட்டு போய் ரிசல்ட்டை பார்த்துக்கிட்டுமே. கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போகலாமா, இல்லை ஓடி போய் கல்யாணம் தான் கட்டிக்கலாமா? இப்போ நான் மறுபடியும் அந்த தலையாய பிரச்சனைக்கு வர்றேன். இது தமிழ் மக்களுக்குன்னு இல்லை, உலகெங்க இருக்கிற தமிழ் மக்களுக்கு இல்லை, அத்தனை பேத்துக்கு இருக்கு. அதுக்கு தீர்வு நம்ம டிவியில் போடுறோம், அமேசான் கார்டில் மட்டும்தான் இருக்குன்னு சொல்லி. அது இளநரை அல்லது தலைமுடி உதிர்தல். இப்போ இதுக்கு டென்ஷன் ஆனால் மெடிக்கலாக சயின்டிஃபிக்கலாக என்ன சொல்கிறாங்கன்னா, டென்ஷனாக டென்ஷனாக எச்சா முடி விழுகும், எச்சா தலை நரைக்கும். லைட்டாக எடுத்துக்கோங்க, சால்ட் அண்ட் பெப்பர்னு அது பாட்டுக்கு அது இருந்துட்டு போகுது. எல்லா பயிலுக்கும் இருக்கிறது தானே என்ன? இல்லைம்மா, நடுவில் ஒரு சித்த வைத்தியத்தை எனக்கு சொன்னாங்க, பசுமாடு வந்து தலையை நக்கித்துன்னா முடி வளரும்னு சொன்னாங்க. நான் எங்கள் பால்காரரை பிடிச்சி ஒரு மாட்டை ஹயருக்கு வாங்கி ஒரு வாரம் தலையை காட்டினேன் நான். அது மூலம் கொம்பால் முட்டிட்டு அப்புறம் கோமாதான் குலமாதான் பாடி ஒரு மாதிரி செட்டப் பண்ணேன். 10வது நாள் பார்த்தா ஒன்றும் வளரவே இல்லை. அப்புறம் வாசல் ஏதோ சத்தம், பால்காரர் வந்தார், வந்து கண்ணாபின்னு என்ன திட்டினார். என்னென்ன அப்படின்னா பசுவை தரக்க சொன்னார். பார்த்தா பசு நாக்கெல்லாம் முடி வளர்ந்துருக்கு. சரி, இந்த மாதிரி பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு மட்டும் நகைச்சுவை உதவும்னு இல்லைங்க, நிறைய பேர் மாபெரும் மேதைகள் இருக்கக்கூடிய சபையில் நமக்கு மரியாதையும் நகைச்சுவை வாங்கி தருங்கிறதுக்கு ஒரு உதாரணம். 6 வருஷத்துக்கு முன்னாடி சார்ஜா ஹம்ரியா ஃப்ரீ ஜோனில் நம்முடைய முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் ஐயா ஒரு என்ஜினியர் ஃபாரத்தில் பேச வந்திருந்தார். அது எல்லா என்ஜினியர்ஸுக்கும் தான் அழைப்பு. அங்கே பிஇ, எம்இ, எம்பிஏ, என்ஜினியர், டைரக்டர்னு எல்லாம் இருந்தாங்க. 1-2 ஃபேமிலியை மட்டும் அலோவ் பண்ணியிருந்தாங்க, அதில் நாங்களும் ஒன்று. வழக்கம் போல் அவர் பேசி முடிச்சுட்டு என்னிடத்துல கேள்வி கேட்க விரும்புகிறவங்க கையை தூக்குங்கன்னார். எல்லாரும் தூக்குனாங்க. ஆனால் அவர் செலக்ட் பண்ணது என்னுடைய 8 வயது மகள் கார்த்திகாயினியை. அதுக்கு அவர் சொன்ன பதில் இன்றைக்கும் நீங்கள் வலைதளத்தில் போய் தேடினா கிடைக்கும். உன்னுடைய முகத்தில் இருக்கிற புன் சிரிப்புக்காக இந்த இன்ஜினியர் பாரத்தில் இருக்கிற இன்ஜினியர் அத்தனையை விட்டுட்டு 8 வயது குழந்தையை தேர்ந்தெடுக்கிறோம்னு சொன்னார். இத்தனை பெரிய சபையில் கூட உங்களுக்கு மரியாதையை அந்த சிரிப்பு தாங்க வாங்கி தந்துக்கிட்டு இருக்கு. நம்ம அத்தனை பேரோட உள்ளத்தை இங்க வந்தவர் உலக நாயகன், அவரோட உள்ளத்தக்க வந்தவர் நம்ம கிரேசி மோகன் சார். நம்ம கிரேசி சார் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை வட்டார மொழிகளையும் அவரோட ஒவ்வொரு படத்துலையும் வைப்பார். ஆனால் எங்கள் கொங்கு தமிழில் தான் நகைச்சுவை உணர்வு அதிகம்னு கண்டுபிடிச்ச கிரேசி சாரு. ஆமாம், கொங்கு தமிழ் வந்து நான் எழுதினது மெட்ராஸ் தமிழ் தான் எழுதினேன். உங்களுக்கு அந்த 2 கால் 6 கால் 4 கால் ஏதோ சொன்னீங்களே, அந்த மாதிரி என்னோடய 2 கையை வந்து 4 கையை ஆக்கினது. அந்த 2 எக்ஸ்ட்ரா கை வந்து கோவை சரளா கொங்கு. நான் எழுதிய டைலாகெல்லாம் அவங்க கோயம்புத்தூர் பாஷையில் எனக்கு சொல்லி தருவாங்க. அப்போ கூட நான் நடுவில் சொன்னேன், உங்கள் புருஷன் ஏன் இப்படி நடந்துக்கிறான், 1.5 புருஷன் அப்படின்னாங்க. அதே நம்ம 1.5 புருஷன், 2.5 புருஷன் அப்படின்னா அதே டைலாக் வைங்க சார் அப்படின்னாங்க. அந்த மாதிரி ரொம்ப கெட்டிக்காரங்க. சச்சோம்மா இப்போ இங்கே இருக்காங்க. காதலிக்க நேரமில்லை மறக்க முடியாத ஒரு படம். அதாவது சினிமாவுக்கு எவரெஸ்ட்டுன்னா காதலிக்க நேரமில்லை. அதில் ஏறின 10 சிங் சித்ராலயா கோபு, நாலாம் வரும் 9 சிங் 8 சிங் தான், அவர் தான் 10 சிங்.
பகுதியில் கதாநாயகன் கதாநாயகி ரெண்டு பேரையும் கொங்கு தமிழில் பேச வச்சிருப்பார். வேற எந்த மொழியாவது ரெண்டு பேரை பேச வச்சிருக்காரா? ஏன்னா நாங்கள் சண்டை போட்டால் கூட பக்கத்து வீட்டுக்காரருக்கு சண்டையாட்டம் தெரியாது. ஏங்க நான் கோபமாக இருக்கேங்க அப்படின்னா பக்கத்து வீட்டுக்காரர் பாருங்க எவ்வளோ மரியாதையாக பேசிக்கிறாங்கங்கிறாங்க. ஏன்னா நாங்கள் செருப்பை கூட தொட்டுட்டு வாப்பான்னு தான் சொல்லுவோம். பாதி பேத்துக்கு அது தெரியறதே இல்லை. எதுக்கு செருப்பு தொடணுங்கிறாங்க? போட்டுட்டு வா, இல்லை செருப்பை தொட்டுட்டு வா. மலை தாண்டி கடல் தாண்டி பஸ் ஏறி கார் ஏறி ரயில் ஏறி விமானம் ஏறி இத்தனை பேர் இங்கே வந்திருக்கீங்க. ஒருவேளை எதிர்கட்சிக்காரங்க சொல்லலாம் இங்கே நாங்கள் அத்தனை கஷ்டப்படுறோம் இத்தனை கஷ்டப்படுறோம்னு. அதுக்கு எல்லாத்துக்கு முன்னாடியே நான் சொல்கிறேன், அவங்க சொல்கிற அத்தனை கஷ்டத்தையும் நாம் எதுக்கு படுறோம்? சாயங்காலம் வீட்டுக்கு வந்தால் குழந்தை சிரிக்கணும், லீவுக்கு ஊருக்கு போனால் அம்மா சிரிக்கணும். சிரிப்பு சந்தோஷம் இதுக்கு தானேங்க இத்தனை போராட்டமோ. நான் உங்களை எல்லாத்தையும் கேட்குறேன், என்னுடைய மனைவி சந்தோஷமாக சிரித்தா எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்கிறவங்க கை தூக்குங்க பார்க்கலாம். நடுவரே நீங்கள் அம்பையர், தூக்குற கையெல்லாம் ஓட்டா எதிர்கட்சி கணக்கில் சேர்த்திட்டு தூக்காத கையெல்லாம் எங்கள் ஓட்டு எண்ணிக்கங்க. என்னப்பா ஒருத்தர் கூட கை தூக்கலையா? பவுலிங்கில் ஃபர்ஸ்ட் பால்லையே அத்தனை பேட்ஸ்மேனுமே அவுட்டு, மேட்சே முடிச்சிடும் போல் இருக்குதே. ரொம்ப சிம்பிளாக சொல்கிறாங்க, வாழ்க்கைங்கிறது ஒரு இட்லி மாதிரி, இட்லி எல்லா பக்கம் ஒரே மாதிரி தான் இருக்கும், ஆனால் அதுக்கு டேஸ்ட் கொடுக்கறது சட்னி சாம்பார். அந்த சுவையை தேடித்தானே ஓட்டல் ஓட்டலாக போகிறோம். அப்படி ஒரு நகைச்சுவை தாங்க வாழ்க்கைங்கிற இட்லிக்கு டேஸ்ட் கொடுக்கறது. இப்போ சீரியஸ்னு பேச வர்ற அவங்கள பார்த்து ஒன்றே ஒன்று தான் சொல்ல வரேன். இவங்கள மாதிரியே ஒரு கணவனும் மனைவியும் குழந்தைக்கு பேர் வைக்கிறதுல ரொம்ப சீரியஸாக டிஸ்கஸ் பண்ணாங்க. மனைவி சொன்னாங்க எங்கள் அப்பா பேர் குமாரசாமியை வையி, கணவன் சொன்னார் எங்கள் அப்பா பேர் பழனிசாமியை வையி. சீரியஸ் டிஸ்கஷன் அதிகமாகி போய் கடைசியில் வழியில் போகிற மூணாவது ஆளை பஞ்சாயத்து கூப்பிட்டாங்க, அவர் ராமசாமின்னு பேர் வச்சார். நான் கேட்டேன் என்னங்க விஷயம் பண்ணதையும், அது எங்கள் அப்பா பேர்னாரு. சொல்கிறேன் சிரிப்பு மட்டும்தாங்க ஒருத்தரை பத்து பேரை நூறு பேரை ஆயிரம் பேரை சிரிக்க வைக்கக்கூடிய ஒரு மருந்து. இந்த அரங்கத்தையே சிரிக்க வைக்கும்னா சிரிப்பு மட்டும்தாங்க அது காரணம். அப்படிப்பட்ட சிரிப்பு சந்தோஷங்கிற நம்முடைய வாழ்க்கையுடைய குறிக்கோளை நாம் அடையணும்னா நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற அத்தனை நிகழ்வுகளையும் நகைச்சுவையாக எடுத்துக்கிட்டு வாழத்தான் வேணும். அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்வாங்க வாழ்கவன வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நல்லா இருக்குமா? பிரமாதம், நல்லா பேசுனீங்க. இப்போ அடுத்தது மகாலட்சுமி முருகப்பன் பேச போகிறாங்க. எங்கள் அப்பா எனக்கு பேர் வச்சார் மோகன்ட்டு, அதை ஏன்னு யாரும் கேட்க மாட்டேங்கிறீங்க. கிரேசின்னு ஏன் பேர் வந்து தான் கேட்குறாங்க. எனக்கு ஏன் மோகன் பேர் வச்சா, மோகன் குமாரமங்கலம்னு ஒரு பெரிய லாயர், எங்கள் அப்பாவுக்கு நான் வந்து லாயராக வரணும்னு ஆசை, அதனால் மோகன் வச்சார். என் தங்கைக்கு அவ பேர் லீலா, லீ லா. என் தம்பி பேர் மாது பா லாஜி. ஸோ எல்லாத்துலேயும் லா வர்றவங்கிறதுனால அவர் ஆசைப்பட்டு வச்சார். பட் அந்த மாதிரி இப்போ வந்து இப்போ மகாலட்சுமி முருகப்பன் பேட் பண்ண வந்திருக்காங்க, பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்க. நம்ம சவுத் இந்தியன் பேங்கோட மொபைல் ஆப்ல ஒரு ஆப்ஷன் இருக்கு, டிஜி இ லாக். ஒரே ஒரு டேப் மூலமா உங்க விருப்பப்படி எப்ப வேணாலும் நீங்க இந்த லாக் இல்ல அன்லாக் செய்யலாம். சவுத் இந்தியன் பேங்க், எக்ஸ்பீரியன்ஸ் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் பேங்கிங். கல்யாணமாலை மோகன் தலைமையில் இயங்கும் எக்ஸ்க்ளூசிவ் சர்வீஸ் வரன் பற்றிய விவரங்கள் வெளியே செல்லாமல் மிகவும் பாதுகாப்பான மற்றும் பிரத்யேகமான சேவை. விவரங்களுக்கு 9840891400 மற்றும் 9940411425